ஸ்ரீகுருபியோ நமக அரிஹி ஓம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் வாராந்திர ராசிபலன்கள் ஜனவரி எட்டு முதல் பதினான்காம் தேதி வரை உண்டான வாரத்திற்கு இந்த வாராந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலவரத்தில் மாற்றம் இல்லை அதனால் சந்திரன் மட்டும்தான் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கார் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் கடகராசியில் இருக்கும்பொழுது இருக்கும் பொழுது வாரம் துவங்குகின்றது இந்த வாரத்தில் பத்தாம் தேதி காலை ஒன்பது மணி இரண்டு நிமிஷம் வரைக்கும் அதாவது வார ஆரம்பமான எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரை கடகராசியில் சஞ்சாரம் பண்றாரு அதன் பிறகு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பத்தாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி இரவு எட்டு மணி ஐம்பத்தொன்போது நிமிஷம் வரைக்கும் பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இரவு எட்டு மணி ஐம்பத்தொன்பது நிமிஷத்துக்கு அதன் பிறகு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கன்னிராசியில் இருப்பாரு பதினஞ்சாம் தேதி எண்ணிக்கு காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்கு துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த கடகராசியில் சந்திரன் இருக்கின்ற நாட்கள் எட்டு முதல் பத்தாம் தேதி காலை வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு பத்தாம் தேதி காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முதல் பன்னெண்டாம் தேதி இரவு எட்டு மணி ஐம்பத்தொன்போது நிமிஷம் வரைக்கும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் சிம்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற காலத்தில் பன்னெண்டாம் தேதி இரவு எட்டு மணி ஐம்பத்தொன்போது நிமிஷத்துலேருந்து பதினைஞ்சாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற காலத்தில் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கின்றது ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் தனுசு மகரம் கும்பம் ஆகிய மூன்று ராசிகள் மட்டும்தான் முழுமையாக சந்திராஷ்டமத்தை அனுபவிக்கிறாங்க இந்த வாரம் முழுவதும் இவர்கள் அதாவது சந்திராஷ்டமத்தை சந்திக்கக்கூடிய ராசிகளில் பிறந்தவர்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு அதுவும் திங்கக்கிழமை காலையில் அன்னைக்கு சந்த சந்திரன சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு தானே நாங்கள்லாம் பண்ணணுமாட்டு மகர ராசிக்காரங்களோ கும்பராசிக்காரங்களோ கேட்கறது நியாயமான விஷயம் ஆனால் திங்கக்கிழமை அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு செய்வது அந்த வாரத்திற்கு உண்டான முழு பலனையும் பெறக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் உங்களுக்கு சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக சந்திராஷ்டமத்தினால் ஏற்படக்கூடிய அபவாத பெயர் ஏற்படாமல் உங்களுக்கு உங்களை காப்பதற்கு அந்த சர்வேஸ்வரன் தன்னுடைய பலத்தை பிரயோகிப்பார் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மேஷராசி அன்பார்ந்த மேஷராசி நண்பர்களே நான்காம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு இரண்டாம் வீட்டு அதிபதியான இரண்டு ஏழுக்குடைய சுக்கரன் நேர் பார்வையில் இருக்கார் சுக்கரன் சந்திரன் நேர் பார்வை சனி பயிற்சிக்கு தயாராகிட்டார் இன்னும் சில டிகிரிஸ் கூட இல்லை சில நிமிஷங்களில் அவர் பயிற்சி ஆகிடுவார் அதாவது அந்த டிகிரிஸ் கணக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது வித்தின் லெஸ் தேன் ஒன் டிகிரியில் இருக்கார் மகர ராசியிலிருந்து பயிற்சி ஆகிறதுக்கு அதனால் சனியின் பாதிப்புகள் உங்களுக்கு குறைய துவங்கிடுத்து மரியாதைகள் மாலைகள் சூடக்கூடிய நேரமாக இருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் தரக்கூடிய வாரமாக இருக்கு சுக்ரன் இரண்டாம் வீட்டு அதிபதி அதனால பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இந்த வாரம் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஐந்தாம் இடத்துக்கு பத்தாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்ண போறாரு அந்த நாட்களில் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது குறிப்பா வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் ஆனால் அலைச்சல் இருக்கும் இது தேய்பரை சந்திரன் அப்படிங்கிறதுனால அலைச்சல் இருக்கும் அதுவும் குறிப்பா அரசாங்க வழியில் உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையின் காரணமாக எதையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சாதுரியம் பெறக்கூடிய வாரமாக இருக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு இந்த வாரம் வளர் வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால சற்று முன்கோபத்தை குறைப்பது நல்லது அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சற்று நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும் ஆனால் அலைச்சல் இருக்கு அதாவது உங்கள் ஊருக்கும் உங்கள் தலைமை இருக்கிற ஊருக்கும் அடிக்கடி டிராவல் பண்ற மாதிரி இருக்கு இந்த ட்ராவலிங் டிராவலிங் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுமே தவிர கெடுபலன்கள் ஏற்படாது ஆனால் இந்த நாட்களில் இந்த டிராவல் பண்ணக்கூடிய பத்தாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி அந்த நாட்களில் உங்களின் பொருட்களின் மீது சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது குறிப்பாக பொருட்களை லூஸில் வைக்காதீங்க ஒரு ஹேண்ட் பேக்லேயோ உள்ள ஒரு பேக்லேயோ வச்சு பத்திரப்படுத்திக்கிறது நல்லது பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது குரு பார்வையில் வருவது உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் விரையாதிபதி குரு ஆட்சி பலத்தோடு இருக்காரு சனி பார்வை விட்டு விலகிட்டாரு அதனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் சாங்ஷனுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது லோன் ப்ராசஸிங் ஃபைனலைஸ் உண்டான நிறம் இடம் பார்த்து வீடு கட்டுவதற்கோ அல்லது ஃப்ளாட் வாங்கிறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள்லாம் அப்படியே அப்படியே டிராஸ்டிக்காக குறையும் இந்த வாரத்தில் இந்த வாரம் ஆரம்பத்துலேருந்தே குறையக்கூடிய தான் இருக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் புதன் சூரியன் சேர்க்கை பொதுவாக புதன் சூரியன் சேர்க்கை இருந்தால் புதாதித்ய யோகம் ஏற்படும் ஆனால் இந்த இடத்துல புதன் வக்கரகதியில் இருக்காரு ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் சம்பந்தப்படும் பொழுது தந்தையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது அவருடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அதே சமயம் மூன்றாம் இடத்து அதிபதியான புதன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால மனசில் அபரிமிதமான தைரியம் ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் வளர்ச்சியும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது அதனால் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் இல்லை ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இழுபறி நிலைமை அதாவது தடை விழுந்ததுக்கு அப்புறம் தான் தடை ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அது சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு தடவை போய் முட்டனோ அந்த முட்டல் போய் உங்களுக்கு யார் வே வேலை கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு அந்த நீங்கள் போய் முட்டக்கூடிய விஷயம் தெரிந்து அதன் பிறகு தான் அவங்க கதவு திறப்பாங்க அந்த முதல் முயற்சியிலே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது ஆனால் அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகிடும் முதல் முயற்சி தோல்வியாகும் இரண்டாவது முயற்சி உடனே எடுத்தீங்கன்னா வெற்றி அடையும் ஸோ உங்களுக்கு இரண்டாவது முயற்சியில் தான் வெற்றி கிடைக்கும் அதனால் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருங்கிற பழமொழிக்கு நீங்கள் தான் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் கலைத்துறை நண்பர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்கு வன்மை ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த தசமஸ்தானத்தில் சனியும் இருக்காரு சனி பயிற்சிக்கு தயாராகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இன்னொரு பத்து நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது கவனம் அப்படின்னு சொன்னால் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த தடுமாற்றம் ஏற்படாமல் மனத்தடுமாற்றம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா மனசை ஒருமுகப்படுத்த பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அதனால இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கு சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் வியாதிகளுக்கு உண்டான மருத்துவ செலவுகள் குறையும் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நீங்க மருந்து மருந்து செலவு அப்படியே ஃபிப்டி பர்சன்ட் குறையறதுக்கு உண்டான யோகம் இருக்கு உங்க உடம்புல இருந்த சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது இன்ஃபேக்ட் திருமண டேட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணி மண்டபத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குண்டான அட்வான் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் அதன் பிறகுதான் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இது எப்போ வரைக்கும்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது அதாவது அவசரப்பட்டு எதையாவது நம்ம மருந்து சாப் மருந்து சாப்பிடணும் இல்லை எதையாவது சாப்பிட போக அது ஆரோக்கியத்தில் குழந்தை பாக்கிய சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான சிந்தனைகள் வெளிப்படும் வாரமாக இருக்குது அதனால் முயற்சியை கைவிடாமல் இருப்பது நல்லது மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்கால வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுவதற்கு முன்னான யோகமான வாரமாக இருக்குது மொத்தத்தில் இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயங்கள் எந்த கேட்டகரி மக்களா இருந்தாலும் அலைச்சல் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த வாரம் அமைகின்றது ரிஷபராசி அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களை இந்த வார ஆரம்பமே அபரிமிதமான வருமானத்தை தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலவரம் இருக்கு அதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள வாரமாக இருக்கும் குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் வாக்கு வன்மை அதிகரிக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட அனைத்து பிரிவினருக்கும் அறிவுப்பூர்வமான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள வாரமாக இருக்கும் எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து அதுவும் புதன் எதிர் எதிர்மறை பலன்களை தரக்கூடிய வகையில் வக்கிரகதியில் இருக்காரு அவர் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்குது பிரச்சனை இல்லாத வாரமாக இருக்கும் வாரி வழங்கும் வாரமாக புதன் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு சந்திரன் பத்தாம் தேதி வரைக்கும் மூன்றாம் இடத்தில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு அதன் பிறகு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பத்தாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு மேலும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு அதாவது உங்களுடைய தொழில் ரீதியான குறிப்பா பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களின் விஷயங்களில் அலைச்சலை ஏற்படுத்துவார் ஆனால் அந்த அலைச்சல்னால நெகட்டிவ் பலன்கள் வராது வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுக்கு லாபங்கள் பெருகும் வாய்ப்பை தரக்கூடிய வாரமாக பூமி தொடர்பான விஷயங்களில் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும் பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் சந்திரன் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி குரு பார்வையில் இருப்பது வியாபாரிகளுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான சிந்தனைகளை வெளிப்படுத்தும் அறிவாற்றலை விஸ்தீரணம் செய்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுத்துகின்றது இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய வாரமாக இருக்கு மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் அதே சமயம் உங்களுடைய வேலை பழுவை அதிகரிக்கும் வேலை பழு அதிகரிக்கும்னா உங்களுடைய வேலையை நீங்கள் மட்டும் பண்ண மாட்டீங்க அடுத்தவங்களுடைய வேலையும் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா உங்கள் பேரில் பழிவாங்கிற குணம் கிடையாது இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் மற்றவங்களுடைய மந்தத்தன்மையை காரணமாக காட்டி உங்களிடம் வேலையை வாங்குவதற்கு உங்கள் மேல் அதிகாரிகள் முயற்சிக்காரர்கள் அவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் மனநிலை உங்களுக்கு இருக்குது அதனால் அதிகப்படியான வேலையாக இருந்தாலும் உடல் அசௌகரியம் இருந்தாலும் நீங்கள் அதை ஏத்துக்கிட்டு நீங்களே அந்த வேலையை முடிச்சு கொடுப்பீங்க அதனால உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற பத்தாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரை புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதில் சிக்கல்கள் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா சனி பார்வை நான்காம் இடத்துக்கு வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சில குழப்பங்கள் ஏற்படுத்துவதற்கு சனி முயற்சி செய்வார் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மாத்திருக்காரகன் நான்காம் இடத்துக்கு வந்தால் மாத்திருஸ்தானத்துக்கு வந்தால் பிரச்சனை வருமே அப்படின்னு கேட்டா அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ராசியில் இருக்கிற செவ்வாய் நான்காம் பார்வையை சந்திரனுக்கு கொடுக்கறது சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்றது பத்தாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரை இதன் மூலமாக உங்கள் தாயாரின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை காணும் மருத்துவ உதவிகள் கூட சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில் ரீதியாக சுயதொழில் தொழில் செய்பவர்கள் வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் அலைச்சல் இருந்தாலும் அது வெற்றியை தரக்கூடிய அலைச்சலாகவும் இருக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் காரணமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கு ஆனால் அதே நண்பர்கள் விஷயத்துல சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா சனி பார்வையும் ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய வகையில இருக்கிறதுனால சில தேவையற்ற செலவுகள் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் கலைத்துறை நண்பர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எல்லாம் இரண்டாம் இடத்திற்கு புதன் சூரியன் பார்வை இருக்கிறது உங்களுக்கு அறிவுப்பூர்வமான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாரமாக இருக்கு படிப்பின்ற படிக்கின்ற குழந்தைகள் ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கு அதுவும் வாரக்கடைசியில் சந்திரன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற பன்னெண்டு முதல் பதினைந்தாம் தேதி வரை கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் அவர்களின் இலக்கை அடைவதற்குண்டான வெற்றியை நோக்கிய பயணத்தில் இருக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது இந்த பலம் எதனால் அப்படின்னு கேட்டால் குருவின் பார்வை லாபஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு இருக்கிறதுனாலையும் அதே சமயம் ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல நண்பர்களின் உதவியும் ஆலோசனையும் கிடைக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால குடும்ப தலைவிகளுக்கு வருமானம் தரக்கூடிய வாரமாக இருக்கு அது உங்களின் வருமானமோ வாழ்க்கை துணையின் வருமானமோ உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலைகளை அமைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கு இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு முருகப்பெருமானை ஸ்கந்த குரு கவச்சம் கொண்டு பாராயணம் செய்வது மனதில் வெற்றியை தருவதற்கும் தன்னம்பிக்கையை தருவதற்கும் அந்த முருகனே குகனாக வந்து குருவாக வந்து உங்களை காத்து ரட்சிப்பான் மிதுன ராசி அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களே குடும்பஸ்தானத்துல குடும்பஸ்தானாதிபதியான சந்திரன் குரு பார்வையில் இருக்காரு சுக்கரனின் பார்வையில் இருக்காரு அதனால குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்குமே தவிர தேவையில்லாத செலவுகளாக இருக்காது குடும்பத்துல சந்தோஷமான வாக்குவாதங்கள் நடக்கக்கூடிய வகையில சுக்கரனின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தும் ஆனால் இந்த வாக்குவாதத்தினால எந்த பைசா பிரயோஜனமும் கிடையாது அதாவது டைம் வேஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஆனால் சந்தோஷமாக பேசிகிட்ருப்பீங்க பத்தாம் தேதி அன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது குடும்பத்தில் மேலும் ஒற்றுமையை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சனி எட்டாம் இடத்துலேருந்து பயிற்சி ஆகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை தலை தூக்கக்கூடிய நேரமாக இருக்குது அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகக்கூடிய வாரமாக இருக்கு இந்த வாரத்தில் பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பார்வையில வரக்கூடிய வரக்கூடிய வகையில இருக்காரு இரண்டாம் இடமும் குரு பார்வையில இருக்கு இரண்டாம் இடத்து அதிபதியும் குரு பார்வையில இருக்கிறது உங்களுக்கு தன ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி வருமானம் தரக்கூடிய நாட்களாக அது வளர்ச்சிக்குண்டான நாட்களாக பன்னெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை இருக்கும் அதனால் உங்களுக்கு குடும்ப சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும் தாயாரின் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பண விவகாரங்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சார் நான்காம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியானா மாத்திருக்காரகன் சந்திரன் பயிற்சியானா கெடுபலன் தானேன்னு சொல்லுவீங்க அப்படின்னா அது பொதுவான பலன் ஆனால் நான்காம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அதுவும் சனி பார்வையை விட்டு விலகிய குரு உங்களுடைய அது ஆட்சிபலத்தோடு இருந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையில் இந்த நான்காம் இடம் வருகின்ற காரணத்தினால அந்த இடத்துக்கு சந்திரன் வந்தால் கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது அதனால உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும் தாயாரின் அனுகூலமான போக்கு உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தும் வெற்றிகள் கிடைக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்திற்குண்டான முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறை நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் வாக்கு வன்மை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த வாரம் வாக்கு வன்மை ஏற்படுறதுனால நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு கேட்டால் இப்போதான் அஷ்டமசனி முடியக்கூடிய நேரத்தில் இருக்கு அதனால் வார்த்தைகளில் கவனமா இருந்துக்கிறது நல்லது அவசரப்பட்டு யார் மனசையும் காயப்படுத்திடாதீங்க இப்பதான் தான் நாம் மேலே ஏறி வரோம் நம்ம மேலே ஏறக்கூடிய நேரத்தில் அடுத்தவங்க மனசை காயப்படுத்தினா உதவி செய்பவர்கள் கூட நம்மளை விட்டு விலகும் வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால எந்த வார்த்தை பேசினாலும் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது சப்தமஸ்தானத்தில் புதன் சூரியன் சேர்க்கை ராசிநாதன் புதன் சூரியனோடு சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால பார்ட்னர்ஸ் மூலமாக அறிவுரைகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ள வாரமாக இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ நண்பர்களோ உதவிகள் செய்கிறாங்கன்னா அவங்க பேச்சை கேளுங்க அவங்க சொல்கிறதில் இருக்கிற நியாயமான விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு தயங்காதீங்க தசமஸ்தானத்தில் இருக்கிற குரு தொழில் வளர்ச்சிக்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் அதுவும் குறிப்பாக ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு தேவையான பண உதவிகளை செய்யக்கூடிய வகையில் நண்பர்களின் ஆலோசனையும் அவர்களின் அறிவுரையும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் கடன் சார்ந்த உதவிகளை பெற்றுத்தருவதற்குண்டான வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால் உங்களுக்கு சொந்தமாக தொழில் துவங்கணுன்னு ஆசை இருந்ததுனாலோ அதற்கு உண்டான முயற்சிகள் எடுத்தாலோ அதைக்கு தே அதற்கு தேவையான எல்லா விதமான டாக்குமெண்டேஷனையும் கரெக்டாக வச்சுட்டு தகுந்த நபரை அணுகினால் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சார்ட்டட் அக்கவுண்டன் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்குண்டான சாதகமான வாய்ப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது எடுத்த உடனே கொண்டு போய் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணால் உடனே லோன் கொடுத்துருவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது நீங்கள் அதற்கு உண்டான டாக்குமெண்டேஷனை உங்களுடைய சார்ட்டட் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு தகுந்த ஆதாரங்களுடன் சென்று பேங்க் மேனேஜர்ஸை அடைஞ்சிங்கன்னா உதவி கேட்டிங்கன்னா உதவி பண்ணுவாங்க அதுவும் இப்போ உடனே ஆரம்பிக்காதீங்க ஏன்னா தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை ஒன்றும் விலகலை ஆனால் அதற்குண்டான தேவைகளை அதாவது என்னென்ன தேவை என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் என்ன என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரிப்பரேஷன் வேலையை நீங்கள் இப்போ பண்ணலாம் ஆனால் உடனே போய் லோன் கேட்டுறாதீங்க இந்த வாரத்திலேயே அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ள வாரமாக இருக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு சுக்கரனின் பார்வை இருக்குது இரண்டாம் இடத்திற்கு அதனால் இனிமையான வார்த்தைகள் மூலமாக எதிரிகளை கூட வசப்படுத்தும் வாரமாக இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் தரக்கூடிய வாரமாக இருக்குது சார் இதைத்தான் மூணு வாரமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆமாம் இன்னும் ரெண்டு வாரத்துக்கும் இதை சொல்கிறதுக்கு தப்பு கிடையாது அப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இது வரை கடந்த மூன்றரை வருடமாக நான்கு வருடமாக பட்ட அவமானங்களுக்கு மருந்து போடும் வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது யாரெல்லாம் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசினாங்களோ அவர்கள் எல்லோருமே உங்களிடம் இதமான வார்த்தைகள் மூலமாக நட்பு பாராட்டுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க எதிரிகள் உங்களை தேடி வரும் அதாவது நட்பு பாராட்டுவதற்கு தேடி வரும் வாரமாக இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் துறையினருக்கு வளர்ச்சி ஏற்படும் அந்த தொழில் முதலீடுகளுக்கு உண்டான உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் இந்த உண்டான பரிகாரம் அதாவது மிதுன ராசி நண்பர்களுக்கு அப்படின்னா சனி இன்னும் விலகலாங்கிறதுனால நீங்க விநாயகர் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் செய்வது நல்லது ஆனால் கடைசி ஸ்பெல்லில் இருக்காரு சனி பகவான் அதனால ஆஞ்சநேயரை கெட்டியா பிடிச்சிக்கோங்க அவருடைய அருள் கடாட்சத்தின் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த சனி பகவானின் பிரார்த்தனையாக அந்த ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பித்து வாரம் முழுவதும் ஆஞ்சநேயருக்கு அனுமன்சாலிசா படித்து பாராயணம் செய்து வருவதன் மூலமாக தடங்கல்கள் விலகும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் கடக ராசி அன்பார்ந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பமே அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை காலை பத்தாம் தேதி காலை ஒன்பது மணி வரை தன்னம்பிக்கையை தரக்கூடிய வகையில் மனசில் தைரியத்தை தரக்கூடிய வகையில் சந்திரனின் இருப்பிடம் இருக்கு அதாவது குரு பார்வையில் உங்கள் ராசியிலே சந்திரன் இருக்காரு மனசில் உத்வேகத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த அவப்பெயர் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க பேரில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆகாது ஆனால் ஏழாம் இடத்துல சுக்ரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது அந்த சுக்ரன் பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் இந்த மாசத்துல வரைக்கும் அதாவது ஜனவரி மாதம் கடைசி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கூட ஒர்க் பண்ணுற எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்தில் சற்று கண்டும் காணாமல் இருப்பது நல்லது நீங்க விலகி போறது நல்லது அதே சமயம் உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கை கூட தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஆர்கியூ பண்ணாதீங்க அவங்க ஏதாவது சொல்றாங்களா அவங்க அந்த இடத்துல வெள்ளை காக்கா பறக்கிறது அப்படின்னு சொல்றாங்களா ஆமா பறக்கிறது கரெக்ட்டுமா கூட இன்னொன்னு பறக்கிறது அப்படின்னு சொல்ல தயங்காதீங்க இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் அவங்க அவர்கள் சொல்லும் விஷயத்தை ஆமோதிப்பதை தவிர உங்களுக்கு வேற வழி இல்லை தேவையில்லாத குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கணும் அப்படின்னா நீங்க எதிர்வாதம் பண்ணுங்க சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு பத்தாம் தேதி என்னைக்கு பயிற்சி ஆகிறாரு பன்னெண்டாம் தேதி ராத்திரி எட்டு மணி ஐம்பத்தொன்பது வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருப்பார் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம் அந்த நாட்களில் தேவையில்லாத வாக்கு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த டைமில் யாருக்கும் வாக்குறுதியும் கொடுத்துட்றீங்க குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் சரி லைஃப் பார்ட்னருக்கும் சரி அந்த பன் பத்தாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் எந்த விதமான வாக்குறுதியும் தந்து விடாதீர்கள் அந்த வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பாக உங்களால் கீப் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது அதனால தேவையில்லாத அவப்பெயரும் நிம்மதியற்ற சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சந்திரன் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு பயிற்சியாகிறார் பன்னெண்டாம் தேதி ராத்திரி எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு பயிற்சியாகி பதினஞ்சாம் தேதி காலை வரை மூன்றாம் இடமான கன்னிராசில செஞ்சாரம் பண்றாரு இது உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய இடம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ராசிக்கும் குரு பார்வை மூன்றாம் இடத்திற்கும் குரு பார்வைங்கிறதுனால குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல நண்பர்களின் ஆலோசனை காரணமாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது இதில் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் தந்தையே உங்களுக்கு நண்பனாக இருந்து உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வகையில் இருப்பார் அதற்கு அவர் தயங்கவும் மாட்டார் ஸோ இந்த வாரம் தந்தையின் ஆலோசனை கேட்டு நடப்பது மேலும் நன்மைகளை ஏற்படுத்தும் குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் நிதானமாக பேசுங்க அவர்கள் செய்யும் தவறுகளைப் பற்றி பேசாதீர்கள் உங்கள் தவறுகளை பற்றியும் பெருசாக அலட்டிக்காமல் இருக்கிறது நல்லது அவங்ககிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது ரொம்ப டிஸ்கஷன் வேண்டாம் நீங்கள் பண்ணின தப்போ அவங்க பண்ணின தப்பையோ அலசி ஆராயாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணினாலே குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் அதே சமயம் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க வாக்குறுதி கொடுத்தா உங்களால் அதை அந்த கமிட்மெண்ட்டை கீப்பப் பண்ண முடியாது அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை அதே சமயம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால வாக்குவாதங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த வாரத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க சக பணியாளர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தாமல் இருக்க நீங்கள் முயற்சி பண்ணணும் சார் அவங்க தப்பு பண்ணுறாங்களே ஆமாம் தப்பு தான் பண்ணுறாங்க உங்களுடைய வேலை அதை கண்டுபிடித்து அதாவது ஸ்பை வேலை பண்ணுறது உங்கள் வேலை கிடையாது அவங்ககிட்ட நிதானமாக சொல்லுங்கள் நீ பண்ணுறது தப்புப்பா இந்த மாதிரி பண்ணாதேன்னு ஆனால் உங்கள் பேரில் ஒரு கால் வளர்த்துப்பாங்க அதனால் நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது ஆனால் இந்த வார கடைசிக்கு மேலே உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால தேவையில்லாத பெயரை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நான்காம் இடத்து அதிபதியான சுக்ரன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சில தேவையற்ற சங்கடங்கள் வரும் குறிப்பா முதலீடுகளில் தாமதம் ஏற்படும் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயங்களில் திடீர் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த சங்கடங்கள் உண்டான வாய்ப்பு இருந்தாலும் பூமியினால் உங்களுக்கு தேவையில்லாத பணமுடை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கு சுய தொழில் செய்பவர்களுக்கு தசமஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கார் அவருடைய பார்வை உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால நீங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களோ இல்ல அந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க நகைக்கடை போன்ற விஷயங்கள்ல இருக்கிறவங்களெலாம் செக்யூரிட்டியை கொஞ்சம் அலர்ட் பண்ணிக்கிறது நல்லது அதாவது எச்சரிக்கையா இருந்துக்கிறதுக்கு முயற்சி பண்றது நல்லது பூமி தொடர்பான விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுத்துடாதீங்க இந்த வாரம் சற்று நிதானத்துடன் இருக்க வேண்டிய வாரம் உங்களுடைய அசட்டை தைரியத்தை இந்த வாரத்தில் காமிச்சிடாதீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறதுனால இந்த உண்டான பரிகாரமாக சத்தியநாராயண பெருமாளை வணங்கி வருவது அதுவும் என்னைக்கு பண்ணணும் அப்படி என்னைக்கு வணங்கணும் அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி அன்னிக்கு பூஜை பண்ணணும் அதனால இந்த இருந்து நீங்க சத்யநாராயண பெருமாளை தினமும் வீட்டில் படத்தை வச்சு அவருக்கு சந்தன குங்கும விட்டு அவருக்குண்டான ஸ்லோகங்களை சொல்லி பாராயணம் செய்து வாருங்கள் பௌர்ணமி அன்னிக்கு மீண்டும் அந்த பூஜையை பண்றது உங்களுக்கு தடைகளை விளக்கும் வருமானத்தை அதிகப்படுத்தும் குடும்ப ஒற்றுமைக்கு காரணமாக இருக்கும் சத்யநாராயண பெருமாள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார் சிம்ம ராசி அன்பார்ந்த சிம்மராசி நண்பர்களே இந்த வார ஆரம்பத்தில் உங்களுக்கு சில மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அதாவது விரயஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி இருக்கும் இருக்கும்பொழுது குரு பார்வையில் இருக்காரு அதே சமயம் அந்த குரு தான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியும் கூட ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது வந்து குழந்தைகள் ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம் இந்த இடத்துக்கு அதிபதியான குரு எட்டாம் இடத்திலிருந்து உங்கள் ரெண்டாம் இடத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் பார்வையை கொடுக்கறதுனால பண வரவுகள் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் மருத்துவ செலவுகள் குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு எதனால இந்த காரணம் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் தசமஸ்தானத்திலேருந்து நான்காம் பார்வையோ அவங்க ராசியை பார்க்குறாரு கதியில் பார்க்கறாரு நான்காம் இடத்துக்கும் தன் பார்வையை கொடுக்கறாரு சுகஸ்தானத்துக்கு பார்வையை கொடுக்கறதுனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள வாரமாக இந்த வாரம் இருக்குது சார் நல்லதே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் நண்பர் ஃபோன் பண்ணியே கேட்டுட்டாரு உங்களை மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வார ஆரம்பத்தில் மட்டும்தான் செலவு இருக்கும் மருத்துவ செலவு இருக்கும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்கும் ஆனால் ஃபுல்லாக விலகுமா அப்படின்னு கேட்டால் விலகாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சப்தமஸ்தானத்துக்கு சனி பயிற்சியாகிற நேரமாக இருக்கிறதுனால உங்களுடைய நான்காம் இடத்திற்கு சனியின் பார்வை வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது விட்டது நான்காம் இடம் சுகஸ்தானம் ஐந்தாம் இடத்திற்கு விரையஸ்தானம் உங்களுடைய சுகஸ்தானமும் கூட உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமும் சற்று சங்கடத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது வீடு மனை வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ள வாரமாக இருக்கிறதுனால சிம்மராசியில் பிறந்தவர்கள் புதிய வாகனம் மாற்றணும் அப்படின்னா கூட அது உங்களுக்கு சில செலவுகளை கொடுக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க ஏற்கனவே பழைய வண்டி வச்சுருக்கீங்கன்னா அதை மெயின்டனன்ஸ் செலவு தான் இப்போ வரக்கூடிய வகையில் இருக்குது இந்த வாரத்தை ஆரம்பத்திலேயே இந்த செலவுகள்லாம் வரும் பத்தாம் தேதி எண்ணிக்கை உங்கள் ராசிக்குள்ளே வர சந்திரன் அதாவது சிம்ம ராசிக்குள்ளே வர சந்திரன் தன்னம்பிக்கையை தரக்கூடிய வகையில் உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் செவ்வாயின் வக்கர பார்வையில் சந்திரன் வருது சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துறதுனால ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சுணக்கங்கள் விலகக்கூடிய நாட்களாக இருக்கும் பன்னெண்டாம் தேதி வரை பன்னெண்டாம் தேதி ராத்திரி எட்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி பொழுது குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்கன்னா திருமணமான குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு குழந்தை வாகியம் ஏற்படும் வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் தனலாபம் லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படுறதுனால உறவினர்களின் சந்திப்பு நிகழும்னு சொல்றான் சொல்லலாம் அந்த டைம்ல அதிகமான வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது நெகட்டிவ் வாக்குவாதங்கள் கிடையாது சந்தோஷமான எதிர்காலத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகளாக இருக்கும் மொத்தத்தில் இந்த வார ஆரம்பத்தில் செலவு வார சந்தோஷம் வருமானம் அதிகரித்தல் தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில் பேச்சுவார்த்தைகள் நடத்துதல் போன்ற விஷயங்கள் நடக்கும் அதே சமயம் இந்த ராசியில் சிம்ம ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு அதுவும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சக பணியாளர்கள் உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் உங்களுடைய பார்ட்னர்ஸ் சில தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க அதனால சற்று ஹீட்டட் ஆர்கியுமெண்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தை ஆரம்பத்திலேயே இருக்குது சுய தொழில் செய்பவர்களுக்கு எப்படின்னா வியாபாரிகளுக்கு ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் புதன் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருந்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்க்குறது உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் ஆனால் வருமானம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் வருமானத்தில் ஒரு தொய்வை ஏற்படுத்துவார் சக பணியாளர்கள் குறிப்பாக உங்களுக்கு கீழே பணியாற்றுபவர்கள் அதாவது வியாபார ஸ்தலத்தில் வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் ஒரு குழப்பமான மனநிலையை ஏற்படுத்துறதுனால அவர்கள் உங்ககிட்ட வேலை பண்ணலாமா வேலையை விட்டுட்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க இருப்பாங்க அது இந்த வார கடைசிக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாட்களாக இருக்கும் பதினா பதினாலாம் தேதி ராத்திரி எட்டு மணிக்கு மேலே சூரியன் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்த இரண்டு நாட்களில் சனி ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் அல்லது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஒரு சிறு வாக்குவாதம் கருத்து வேறுபாடுகள் இந்த வார கடைசியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் முடிய போகுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும் புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு பூமி லாபம் ஏற்படும் வாரமாக இருக்கும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தடங்கல்கள் ஏற்படும் சொன்ன கலைத்துறை நண்பர்கள் கலைத்துறை வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் சுக்கரன் சாதகமாக இருக்கிறதுனால தசமஸ்தானாதிபதி ஆறில் மறைகிறாரன் கவலைப்படாதீங்க சுக்ரன் ஆறாம் இடத்துல மறையிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது தன லாபத்தை தரும் கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சியில் வெற்றியை தருவார் இந்த வாரம் லாபங்கள் பெருகும் வாய்ப்புகளும் இருக்கிறதுனால தனலாபம் இருக்கும் ஆனால் வாக்குவாதங்கள் நிறையா இருக்கும் பணம் வரும்பொழுது தான் வாக்குவாதமும் வருது அதனால் பண விஷயத்தில் கிளியர் கட்டாக பேசுங்க இழுபறி நிலமையை வச்சுக்காதீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் கலைத்துறை நண்பர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இரண்டாம் இடம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால அதாவது குரு பார்வையில் இரண்டாம் இடம் இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் வக்ரகதியில் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால வியாபார ரீதியான முயற்சிகளில் இழுபறி நிலைமையும் தர்க்கவாதமும் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கிறதுனால கவனமாக பார்த்து பேசுங்க அடுத்தவங்க மனசை புண்படுத்திடாதீங்க உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை மட்டும் வலியுறுத்தி பேசுவது நன்மையை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த அசோசியேஷனில் இருக்கிறவங்க சங்கத்தில் இருக்கிறவங்க தொழிற்சங்கத்தில் இருக்கிறவங்களாம் கடுமையான வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் எதிரிகளை வளர்க்காமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் சிம்மராசி நண்பர்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தா பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு அதுவும் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வது மேலும் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் இந்த ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் அவருடைய அறிவுபூர்வமான சிந்தனையை உங்களுக்கு வழங்கி வார்த்தைகளில் தெளிவை ஏற்படுத்துவார் இதன் மூலமாக வார்த்தை போர் வராமல் தடுப்பதற்கு உதவிகரமாக இருப்பாரு கண்ணிராசி அன்பார்ந்த கண்ணிராசி நண்பர்களுக்கு மாற்றங்களை தரக்கூடிய வாரமாக இருக்கும் மாற்றங்கள் அப்படின்னா போன வாரமும் முந்தின வாரமும் இதேதான் சொன்னீங்க எங்களுக்கு எதுவும் நடக்கலைன்னு சொல்லலாம் ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா இந்த பலன்கள் நற்பலன்கள் வருவதில் தாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உள்ள நாட்களாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் நல்ல விதமான மாற்றங்களாக இருக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு குரு பார்வையில் இருக்காரு அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும் சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான பண உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த சமூக மதிப்பில் உள்ளவர்களை மூதமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு குரு பகவானும் சந்திர பகவானும் சந்திரன் பன்னெ பத்தாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் விரையஸ்தானத்தில் சன் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு செலவுகளை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் வெளியூர் பிரயாணங்களை ஏற்படுத்துவார் உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் முதலீடுகள் செய்யும் நேரமாக இருக்குது அதாவது புதிய முதலீடுகள் செய்வது புதுசாக வியாபாரத்திற்காக நீங்கள் இடம் வாங்குவது புதுசாக வியாபாரத்திற்காக பொருட்கள் வாங்குவது பூமி தொடர்பான லாபத்திற்காக பூமியில் முதலீடு செய்வது போன்ற அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது சந்திரன் பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளே வராது பன்னெண்டாம் தேதி ராத்திரி எட்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு அதற்கு பிறகுதான் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நாட்களாக இருக்கும் அதாவது சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம்னு போகும்பொழுது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வளர்பறை சந்திரனாக வந்துடுவார் அதுக்கப்புறமா அதாவது நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் நான்காம் இடம் ஐந்தாம் இடத்துக்கெல்லாம் போகும்பொழுதெல்லாம் அவர் வளர்பறை சந்திரனாக மாறிடுவார் மகர ராசிக்குள்ள சந்திரன் பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நற்பலன்களை ஏற்படுத்துவார் நல்ல நண்பர்களின் உதவியை கொண்டு வந்து சேர்ப்பார் ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனி பயிற்சிக்கு தயாராகிட்டார் ஆறாம் இடத்துக்கு போகிறாரு அதனால் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான லோன் முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அரசாங்க வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு அறிவுப்பூர்வமான சிந்தனைகள் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்பை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும் வாரமாக இருக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா கலைத்துறை நண்பர்களுக்கு வளர்ச்சியை புதிய வாய்ப்புகளை வளர்ச்சியின் மூலமாக கொண்டு வந்து சேர்க்கும் வாரமாக இருக்கிறதுனால வருமானத்திற்கு இருக்காது தன லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரிவினைகள் விலகும் பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனால கண்ணீராசி நண்பர்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் இல்லாட்டினாலும் செலவுகள் உள்ள நாட்களாக இருக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கின்ற பத்தாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணீராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய பதவியில் அமரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு அதாவது ஐந்தாம் இடத்துல சனி பயிற்சி ஆகிறாரு அதனால் பெரிய அரசியல் பதவியில் இருக்கிற ஒரு நபர் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்காரு ஆனால் அவர்கிட்ட நீங்கள் தான் போய் பேசணும் அவராக தேடி வந்து உங்களுக்கு உதவி பண்ண மாட்டார் அவருடைய ஈகோவை நீங்கள் கொஞ்சம் வருடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சப்தம குரு சாதகமான பலன்களை ஏற்படுத்துறதுனால சமூக மதிப்பில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நபர்களின் சந்திப்பு நிகழும்னு ஆரம்பத்தில் சொன்னேன் இது உங்களுக்கு எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் வாய்ப்பாக இருக்கும் அதே சமயம் உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் அதிபதியான குரு இருந்து ராசியை பார்க்கறதுனால இது நாள் வரை உடம்பில் இருந்த வியாதிகள் விலகும் மூத்த சகோதரர்களின் இணக்கமான சூழ்நிலை அவருடைய ஆலோசனை அறிவுரை போன்றவைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல செய்திகள் வரும் அதே சமயம் குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும் குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஸோ மொத்தத்தில் கன்னிராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கு புதிய வாய்ப்புகள் தேடுகின்ற வேலை கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் கிடைக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது அதுவும் குறிப்பாக வாரக்கடைசியில் பன்னெண்டாம் தேதியிலேருந்து சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற ஆம் தேதி வரை நல்ல செய்திகள் வரக்கூடிய நாட்களாக இருக்கும் வேலையில் அமருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் மனோ திடத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் தரும் நாட்களாக இருக்கும் இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் கன்னிராசி நண்பர்களுக்கு அப்படின்னு கேட்டால் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும் அவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது உங்களுக்கு பணபலத்தையும் மனபலத்தையும் தரக்கூடிய அருளை அந்த பரம்ப பரந்தாமன் உங்களுக்கு நல்குவார் துலாம் ராசி அன்பார்ந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் சுய தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த வார ஆரம்பம் இருக்கப்போகுது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் தசமஸ்தானத்தில் சந்திரன் ராசிநாதன் சுக்கரனின் நேர் பார்வையில் இருக்கார் சனியும் நாலாம் இடத்துல இருந்தாலும் அவர் பயிற்சிக்குண்டான பலன்களை கொடுக்க தய துவங்கிட்டாரு அதனால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சமூக மதிப்பில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பத்தாம் தேதி வரைக்கும் தசமஸ்தானத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிற சந்திரன் உங்களுக்கு தொழில் முயற்சியில வெற்றியை தருவாரு அதன் பிறகு தசமஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு பத்தாம் தேதி பயிற்சி ஆகிறாரு பத்து முதல் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பன்னெண்டாம் தேதி ராத்திரி எட்டு மணி ஐம்பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சமூக மதிப்பில் முன்னேற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வரும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம்லாம் இருக்குது நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா ரெண்டு நெடுநாட்களாக கிட்டத்தட்ட இரண்டு மூணு வருஷமாக ப்ரமோஷன் இல்லாமல் ஆர் பீயிங் ரிஜெக்டட் இல்லை உங்களை வந்து நாங்கள் வித்ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்திலேருந்து நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அதாவது உங்கள் பேச்சு ப்ரமோஷனுக்கு உண்டான லிஸ்ட்டில் உங்கள் பேரை ஆட் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் இருக்குது பன்னெண்டாம் தேதி அன்றைக்கு சந்திரன் உங்கள் விரையஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பார்வையில் வருது உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மூலமாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்தில் சுபச் செலவுகள் ஏற்படுகின்ற நாட்களாக பன்னெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை இருக்கும் குடும்பத் தலைவிகள் துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாயின் பார்வையில் பன்னெண்டாம் தேதி பத்தாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சந்திரன் இருக்கும் பொழுது குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களில் முனைப்பை காட்டி உங்களுடைய சமூக மதிப்பை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்புகள் சாதகமாக இருக்குது உங்களை நீங்கள் இருக்கிற ஏரியா அசோசியேஷன் போன்ற விஷயங்கள்லாம் உங்கள் குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுவாங்க உங்கள் குடும்பத்தினுடைய கரு கருத்துக்களை கேட்டு ஆலோசனைகளை கேட்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் இருந்தாலும் உடல் அதற்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது கடந்த வா சில மாதங்களாக உடல் ஆரோக்கியத்தில் சங்கடம் இருந்தது இப்பொழுது ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் விலகறத்துக்குண்டான நேரம் வந்துவிட்டது அதனால் படிப்பில் சற்று கடின முயற்சி தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது நீங்கள் கடினமான உழைப்பை தரக்கூடிய வாரமாக இருக்கும் அதற்குண்டான பலன்கள் வரும் வாய்ப்புகள் வரக்கூடிய வாரங்களில் தெரிய வரும் அதனால் முன்னேற்றத்திற்குண்டான உழைப்பை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த ராசியில் பிறந்த உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உத்தியோகஸ்தர்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஆனால் மனசில் ஒரு விதமான தடுமாற்றத்தை மூன்றாம் இடத்து சூரியன் காரணமாக இருக்காரு அதனால் கவனமாக இருந்துக்கோங்க மனசில் கவலையை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் அல்லது ஒரு விதமான பயம் ஏற்படும் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா நம்மளை லிஸ்ட்டில் சேர்த்துவாங்களா அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குது அதை வந்து நிதானமாக இருங்க உங்களுக்கு உண்டான நேரம் வரும் பொழுது தானாகவே உங்கள் பெயர் உங்களின் பெயர் அந்த ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த துலாம் ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை தன்னுடைய சொந்த வீட்டு செவ்வாய் பார்க்குறாரு குரு பார்வையும் இருக்குது அதிகாரத்தோடு பேசுவீங்க அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் சனியின் பார்வையும் வரக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் சற்று கடும கடுமை கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் உண்மையும் இருக்கும் தெளிவும் இருக்கும் ஆனால் சொல்கிற விதம்தான் சரியாக இல்லை அதனால் கொஞ்சம் அந்த சொல்லக்கூடிய விதத்தை பக்குவப்படுத்தி சொல்வது அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்திற்கு குறைவில்லாத வாரமாக இருக்கும் இந்த வாரத்தில் இந்த துலாம் ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்து குரு சாதகமான பலன்களை ஏற்படுத்துறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது அதே சமயம் உங்களுக்கு வரவேண்டிய லாபங்களில் மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்குது செலவுகள் அதிகரிக்கும் சக நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கையை விட்டு செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது இந்த துலாம் ராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அதாவது புதுசாக நீங்கள் எதையாவது ஒரு ப்ராடக்டியோ சர்வீஸையோ நீங்கள் மார்க்கெட் பண்ணுறதுக்காக எடுத்திருந்தீங்கன்னா அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் அதிகமாக உழைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கின்றது உழைச்சாதான் சம்பாதிக்க முடியுங்கிற சூழ்நிலை இருக்குது அதனால் உழைப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நேரம் இது உங்களுடைய உழைப்பின் கடந்த கால உழைப்பின் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால இந்த புதிய ப்ராடக்ட்டுக்கு உழைச்சா போதும் புதிய சர்வீஸ்க்கு உழைச்சா போதும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் துலாம் ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது அதனால எழுச்சி மிகு வாரம்னு தாராளமாக சொல்லலாம் இந்த துலாம் ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு சனி நான்காம் இடத்திலிருந்து பயிற்சி ஆகிறதுனால இது கடந்த இரண்டு வருடங்களாக ஏற்படுத்தி கொண்டிருந்த தடைகள் விலகும் சூழ்நிலை உங்களின் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது ஏ ஏற்றம் தரும் வாரமாக இருக்கிறதுனால இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் சற்று தான தர்மங்கள் செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் முடிந்த வரை உதவிகள் செய்வது வருவதன் மூலமாகவும் உயிரினங்களான பசு பட்சிகள் யானை போன்ற மிருகங்களுக்கு உங்கள் கைகளால் ஏதாவது பண்ணுங்கள் ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா அதை பராமரிக்கிறவங்களுடைய செலவை கொஞ்சம் ஏற்றுக்கோங்க இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளிலிருந்தும் வெளிவழு வருவதற்குண்டான யோகத்தை அந்த உயிரினங்களின் ஆன்மா உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை காப்பாற்றும் ராசி அன்பார்ந்த ராசி நண்பர்களே இந்த வாரம் பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதி சந்திரனின் இருப்பிடம் அதனால அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு சந்திரன் தன்னுடைய மோஷனை டிராவல் மோஷனை இது உங்களுக்கு மாற்றத்தை தருமா அப்படின்னு கேட்டா வளர்பிரை சந்திரனா இருந்தா நல்லது நடக்கும் ஒன்பதாம் இடத்துல ஆனா இது தேய்வரை சந்திரன் இதனால கெடுதல் நடக்குமா அப்படின்னு கேட்டா கெடுதல் கிடையாது உங்களுக்கு சில அனுபவ பாடங்களை தரக்கூடிய வகையில் சந்திரன் செயல்படுவார் பத்தாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் அவர்களுடைய நச்சரிப்புகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அகலக்கால் வச்சு எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க வளர்ச்சிக்குண்டான நேரமாக இருந்தாலும் அவசரப்பட்டு அதிக முதலீடுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் ஐந்தாம் இடத்துல குரு இருக்காரு குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்போம் காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி பற்றிய செய்திகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்காரு ராசிநாதன் அதனால குதர்க்க எண்ணங்கள் தலைதூக்கும் வாழ்க்கை துணையுடன் ஒரு சிறு கருத்து மோதல் ஏற்பட்டு சரியாகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது குறிப்பா சந்திரன் உங்களுடைய ராசிக்கு தசமஸ்தானமான ராசியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும் சுகங்கள் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பத்து முதல் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கிற நேரத்தில் தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு புதிய முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் பன்னெண்டு முதல் பதினைந்தாம் தேதி வரை சந்திரன் உங்கள் லாபஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவது ஆன்மீக பெரியவர்களின் தரிசனம் கிடைப்பது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகளின் ஆர்வம் அதிகரித்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் சூழ்நிலைகளை இந்த வார கடைசியில் சந்திரன் சாதகமாக பயன்படுத்திப்பார் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை இந்த புதன் சூரியன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்பட்டாலும் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகளிடமிருந்து சமயோஜிதமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதனால குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு குடும்ப தலைவிகளின் அறிவுபூர்வமான சிந்தனைகளும் வார்த்தைகளும் உதவிகரமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நாலாம் இடத்துக்கு சந் சனி பயிற்சி ஆகக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை அனைத்து ராசி நண்பர்களும் பேணுவது அவசியமான ஒன்று உடம்பை மீறி தான் நீங்கள் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் உடம்புல அசதி இருந்ததுனா கூட வேற வழியில் தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷன் அதனால் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அதே ஆரோக்கியத்தையும் பேணுவது அவசியமான ஒன்று வெளியூர் பிரயாணங்கள் செல்லும் பொழுது சற்று பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார கடைசியில் பன்னெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை குரு பார்வையில் சந்திரன் வரது உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு எழுச்சியும் ஏற்றத்தையும் தரும் வாரமாக இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர் பாலின நண்பர்களின் தொந்தரவுகள் விலகக்கூடிய நேரமாக இருக்கு அதனால உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் உங்க தொழிலில் இருக்கும் தொழில் விருத்தி அடையும் கலைத்துறை விருத்தி அடையும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு அதனால நீங்க அரசாங்க வழியிலோ அல்லது நல்ல பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் காரணமாகவோ உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க புரோக்கராக இருக்கிறவங்க வீடு வீடு மனை வாங்கி விற்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் நான்காம் இடத்துக்கு சனி பயிற்சியாகக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால அவர் உண்டான பலனை இப்பவே கொடுக்காருன்னு சொல்கிறாரு இதனால் என்ன பலன் அப்படின்னா பணம் முதலீடு பண்ணலாம் ஆனால் அதுலேருந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் முதலீடு செய்யக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த லேண்டை விற்கணும் அப்படின்னா அதில் இருக்கிற டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்றமும் அனுபவத்தையும் தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களின் மூலமாக உங்களுக்கு என்ன படிப்பினைகள் பெற்றீர்கள் என்பதை மனப்பூர்வமான மனப்பூர்வமாக உணர்ந்து செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் எதிர்கால சிக்கலிலிருந்து உங்களை காப்பாற்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் சிக்கலில் போய் மாட்டக்கூடாது பண முடை ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுவது வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை அல்லது துளசி மாலை சாற்றி வழி வழிபடுவது போன்ற விஷயங்களை செய்வதன் மூலமாக தடைகள் இல்லாத வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வகையில் அந்த குரு தட்சிணாமூர்த்தியும் அந்த அஞ்சனை மைந்தனான ஆஞ்சநேயரும் உங்களுக்கு வழியாக இருந்து துணை செய்வார்கள் தனுசு ராசி அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களே இந்த வார ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அதாவது ஒரு வளர்ச்சி வரக்கூடிய நேரத்தில் ஒரு சிறு தடை வந்ததுன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படிப்பட்ட தடை தான் இந்த வார ஆரம்பத்தில் எட்டாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான கடக ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு ஆட்சி பலத்தோடு இருக்காரு அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் சற்று விலகி இருப்பது நல்லது கிட்ட ரொம்ப க்ளோஸாகவும் பழக வேண்டாம் ரொம்ப விலகியும் இருக்க வேண்டாம் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் பண்ணிக்கோங்க அவர் அவர்களுடைய குடும்ப விஷயத்தில் நீங்கள் எந்த விதமான தலையீடும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது சமூக மதிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது நிதானத்துடன் இருக்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா பொருட்கள் களவு போகிறதுக்கோ பர்ஸு மொபைல் ஃபோன் இதெல்லாம் காணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பத்தாம் தேதி எண்ணிக்கி காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடங்களுக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது சூரியனுடைய வீடு அந்த இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பார்வை கிடையாது செவ்வாய் பார்வை மட்டும் இருக்குது அதனால் என்ன அப்படின்னா கடன் சார்ந்த விஷயங்களில் சில மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நிதானத்தோடு இருந்துக்கோங்க அவசரப்பட்டு ஏதாவது ஒரு ஹேஸ்டி டெசிஷன் எடுத்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிறதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது தேவை இருந்தால் மட்டுமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகுங்க அதனால கவனமாக இருந்துக்கோங்க குழந்தைகள் விஷயத்தில் சற்று அவர்களுடைய மனம் கோடாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய தலையாய கடமை இது குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் இல்லை குடும்ப தலைவர்களுக்கும் பொருந்தும் அதே சமயம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய பயணம் கூடிய வாய்ப்புகள் இருக்கு தசமஸ்தானத்துக்குள்ள சந்திரன் பயிற்சியாகி குரு பார்வையில வராரு எதிரிகளின் தொல்லைகள் அடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வார ஆரம்பத்துல கூட குரு பார்வையில் சந்திரன் இருந்தாலும் சுக்ரன் சனி பார்வையும் ஸ்லைட்டாக விழுறது சந்திரனுக்கு சுக்ரன் பார்வை நேராக இருக்குது அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் கலைத்துறை நண்பர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் சனி பயிற்சியாகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்துவார் ஆனால் அது நல்லதில் தான் முடியும் அதனால் கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது பண விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அதுவும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க பொது மக்களுடைய பணம் குவியக்கூடிய இடம் அதாவது கேஷியராக இருக்கிறவங்க பப்ளிக் என்டர்பிரைசஸில் கேஷியராக இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசியமான ஒன்று இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் திடீர் முன்னேற்றம் ஏற்பட்டு மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடல் கடந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வரும் அதற்குண்டான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு பலன்கள் சாதகமாக இருக்குது ஆனால் ஒரு சிறு தடை அதாவது ஒரு சின்ன ஸ்லோப் இருக்கிற மாதிரி இருக்குது அது எப்போ வரைக்கும்னா எட்டாம் தேதியிலேந்து ஆரம்பிச்சதுன்னா பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நாலு நாளைக்கு கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்கும் அதற்கப்புறம் உங்களுக்கு நோ லுக்கிங் பேக் உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது உங்களை தவிர ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க இந்த வாரத்தில் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய வாரங்களில் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் பெரிய இடத்தில் இருப்பவர்கள் சமூகத்தில் வாக்கு சுத்தம் உள்ளவர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உள்ளவர்களிடம் நீங்கள் நிதானமாக பழக வேண்டும் திருவள்ளுவர் சொன்னது போல அகலாது அணுகாதுங்கிற சொல்லக்கூடிய திருக்குறளில் எப்படி நெருப்புக்கிட்ட ரொம்ப க்ளோஸாகவும் போகக்கூடாது ரொம்ப விலகி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி இந்த சமூக மதிப்பில் உயரத்தில் இருப்பவர்களிடம் சற்று ரொம்ப க்ளோஸாகவும் போகக்கூடாது ரொம்ப விலகி இருக்கக்கூடாது அவர்களின் தயவு உங்களுக்கு தேவைப்போ வளர்ச்சிக்குண்டான பாதையில பயணிக்கக்கூடிய நேரத்தில் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காரணம் நான்காம் இடத்திற்கு சனி பார்வை விலகிறது மூன்றாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறது உங்களுக்கு வெற்றிகளை வெற்றி மேல் வெற்றியாக உண்டான யோகத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாரம் வருமானம் தரக்கூடிய வாரம் இதனால் வரை வருமானத்திற்காக குடும்பத்தில் பிரச்சனை இருந்தது குடும்பத்தில் வாக்குவாதம் இருந்ததுன்னா இப்பொழுது அந்த வருமானம் ஏறுவதற்குண்டான ஏறுமுகத்தை காணுவதற்குண்டான வாரமாக இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய செய்திகள் வரும் அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு அறிவு தொழில் செய்யக்கூடிய டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சப்தமஸ்தானாதிபதியான புதன் வக்ரகதியில் இருக்கிறதுனால சுய தொழில் செய்பவர்கள் பார்ட்னர்ஷிப்பில் எப்போதைக்கு என்டர் பண்ணாதீங்க அதனால அவசரப்பட்டு எந்த விதமான அக்ரிமெண்ட்டையும் சைன் பண்ணுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் இந்த உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா அதாவது தனுசு ராசி நண்பர்களுக்கு பெருமாள் வழிபாடு செய்வது விஷ்ணு வழிபாடு செய்வது சிறப்பு விஷ்ணு வெளியே எந்த பெ பெருமாள்னா உக்ர நரசிம்மர் இல்லாத சாந்தமான லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரத்தை சொல்லி பாராயணம் செய்வது உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுப்பது மட்டுமல்லாமல் தொழில் வளர்ச்சிக்கும் எதிரிகளின் கண் திருஷ்டியிலிருந்து உங்களை காப்பதற்கும் உண்டான யோகத்தை ஏற்படுத்தி வருமானத்திற்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் மகர ராசி அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களே மனசுல சந்தோஷத்தை தரக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமை காதலன் காதலி ஒற்றுமை நண்பர்களின் ஒற்றுமை போன்ற விஷயங்கள் கடந்த ரெண்டு வருஷமா இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்பொழுது தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இந்த வார ஆரம்பம் இருக்க போகிறது எட்டு ஒன்பது மற்றும் பத்தாம் தேதி காலை ஒன்பது மணி வரை நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு தசமஸ்தானாதிபதியான தசமஸ்தானாதிபதியான சுக்ரன் ராசியில இருக்காரு அவர்தான் களத்திரக்காரகனும் கூட ஏழாம் இடத்துல ஸ்தானாதிபதியான சந்திரன் ஆட்சிபலத்தோடு இருக்காரு களத்திரக்காரகன் ஸ்தானாதிபதி இருவரும் நேர் பார்வையில் இருக்கிறது பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் மனசுல சங்கடத்தை ஏற்படுத்தி பிரிந்தவர்கள் மீண்டும் மனமு வந்து பேசுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் மனசில் இருக்கிற சங்கடங்களை களைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கு பத்தாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அதனால அந்த டைம்ல எந்த விதமான பிஸ்னஸ் டீலிங்கும் தவிர்க்கிறது புத்திசாலித்தனம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே சந்திரன் ஒன்பதாம் இடத்துக்கு ஆகிறாரு குரு பார்வையில் வராரு சப்தமஸ்தானத்தில் இருக்கும்போது இருக்கும் பொழுதும் குரு பார்வை ஒன்பதாம் இடத்திற்கு ஆகும் பொழுதும் குரு பார்வை இதனால் உங்களுக்கு பாகியங்கள் கிட்டுவதில் இருந்து வந்த தடைகள் விலகம் குறிப்பாக திருமண பாகியம் கைகூடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது சார் ஏழரை சனியில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே ஏழரை சனி இன்னும் முடியலையே இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது இப்பொழுது திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்குவதற்குண்டான நேரமாக இருக்குது இந்த சமயத்தில் திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம் கடந்த அஞ்சு வருஷமா திருமணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்பொழுது உண்டான சாதகமான நேரம் வந்திருக்கு ஆனா அது கூட அவசரப்பட்டு புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடாது ஏற்கனவே நீங்க தொடர்பு கொண்ட பேசினவர்கள் அவர்களிடம் மீண்டும் தொடர்பை ஏற்படுத்துவதற்கு முயற்சி பண்ணலாம் சோ இந்த வாரம் திருமணத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் நெடுநாட்களாக அஞ்சு வருஷமாக ஏழு வருஷமாக திருமணமாகியும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சார் எங்கள் வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்து ஸ்கூலுக்கு சேர்த்துட்டாங்க நாங்கள் என்ன சார் பாவம் பண்ணினோம் நான் எங்களுக்கு மட்டும் ஏன் சார் இந்த சங்கடம் அப்படின்ட்டு தவித்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு இந்த வாரம் நல்ல செய்தி வருவதற்குண்டான யோகம் இருக்குது ஆனால் இந்த நல்ல செய்தி வரக்கூடிய நேரம் எப்போது அப்படின்னு கேட்டால்னா வார ஆரம்பத்தில் அதாவது எட்டாம் இருந்து ஒன்பதாம் தேதி ராத்திரிக்குள்ளே வரும் அப்படி இல்லைன்னா பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி ராத்திரிக்கு மேலே நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற பொழுது குரு பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது மருத்துவ உதவியின் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாகிய பேர் ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் தென்படுகின்ற நாட்களாக இருக்குது ஸோ இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சற்று தடுமாற்றத்தை சந்திக்கும் சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க முன்கோபம் அதிகரிக்கும் பிடிவாத குணம் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளிடம் நைச்சியமாக பேசி தான் சமாளிக்கணுமே தவிர அதிகாரத்துல பேசி அவங்கள உக்கிரப்படுத்தாதீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் உண்மை பேசினால் மட்டுமே தான் லாபம் பெற முடியும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது பணப்பற்றாக்குறை அல்லது பணம் சார்ந்த தேவைகள் அதிகரிக்க அதி அதிகரித்தல் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை வர்றதுனால எந்த ஒரு வாக்குறுதியையும் யோசித்து கொடுப்பது நல்லது அடுத்த வாரத்தில் பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அடுத்த வாரம் எப்போ வரும் எப்படி வருங்கிறத இரநூறு தடவை இரநூறு சதவிகிதம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறது நல்லது இதோ இந்த வாரத்தில் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிடுவீங்க ஆனால் உங்களால் கொடுக்க முடியாது உங்கள் பெயர் கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட சூழ்நிலை அடுத்த சனிப்பெயர்ச்சி அதாவது பதினேழாம் தேதிக்கு மேலே வரதுனால கவனத்துடன் இருப்பது நல்லது உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இந்த வாரத்திலிருந்து நிறைய தெரியறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அதனால் பணம் சேமிப்பை அதிகப்படுத்துவது நல்லது இன்ஃபேக்ட் சேமிப்புலேருந்து நிறைய கை கை எடுக்கிற மாதிரி இருக்குது கையில் வெளி வெளியில் பணம் எடுக்கிற மாதிரி இருக்குது அதனால் சேமிப்புகள் கரையிறதுனால வாழ்க்கை துணை உங்களிடம் ஒரு அதிருப்தியை சந்திக்கக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பணமுடை அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது அதாவது பணமுடைனால் வருமானம் தடைபடும் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நெகட்டிவான விஷயங்களை சொல்லக்கூடாது தான் பல பேர் சொல்லியிருக்காங்க எங்கிட்ட பேசின எங்கிட்ட இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சார் எங்ககிட்ட நெகட்டிவ் பற்றி பேசாதீங்க பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருங்க அப்படின்ட்டு பாசிட்டிவ்னு அடுத்தவன் சொல்கிறத கேட்டு நீங்கள் பாசிட்டிவாக இருக்கக்கூடாது உங்கள் மனசெலவில் பாசிட்டிவாக இருக்கணும் பி பாசிட்டிவ் பட் பி ரெடி ஃபார் த நெகட்டிவ் ஆல்சோ அதை எப்போ உங்கள் மனசில் ஏற்றுக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு சங்கடங்கள் வந்தாலும் மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கே தவிர இல்லாட்டி தேவையில்லாத மனக்குழப்பம் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் விரயங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து பிரிவினர் அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான முயற்சி பிரம்ம பிரயத்தனமாக இருக்கணும் பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஸ்திர சொத்துக்கள் வாங்க முடியும் இல்லாட்டி உங்களுக்கு பணவரயம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான்காம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது நான்காம் இடத்திற்கு மட்டுமல்லாமல் லாபஸ்தானத்திற்கும் சனி பார்வை வரக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் வரும் எதிரிகளுக்கு செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் செயல்பாடுகள் அதிகம் பலம் பெறுகின்ற காரணத்தினால உங்களுடைய சமூக மதிப்பில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய சங்கடம் நிகழும் சூழ்நிலை இருக்குது ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மட்டும் இல்லை அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது குலதெய்வ வழிபாடு ரெண்டாவது பெற்ற தாய் தந்தையரை வழிபடுவது நமஸ்காரம் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்புங்க மூன்றாவது தினமும் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது வீட்டுக்கு வாசல்ல இருக்கிற உயிரினங்கள் அதாவது கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் குட்டி குட்டி உயிரினங்களுக்கு ஏதாவது அரிசி குருணையோ அல்லது வெள்ளத்தையோ கொஞ்சோண்டு போட்டுட்டு போங்க இதை இந்த வருஷம் மட்டும் இல்லை அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு இதையே நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் பலன்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த உயிரினங்கள் உங்களுக்கு உங்களின் சார்பாக சங்கடங்களை ஏற்றுக்கொள்ளும் உங்களுக்கு பாதுகாப்பை அளிக்கும் கும்பராசி அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களுக்கு கடந்த மூன்று வருஷத்தில் இல்லாத ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வகையில் இந்த வாரம் ஆரம்பிக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் இந்த வாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அதாவது எட்டாம் தேதி எண்ணிக்கை ஆறாம் இடத்துல இருக்காரு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி காலை வரை ஆறாம் இடத்துல இருக்காரு அதன் பிறகு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆறாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு பார்வையில் இருக்காரு அதனால் உங்களுக்கு கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாலின நண்பர்களின் உதவி கிடைக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இப்போ மருத்துவ உதவி கிடைக்கும் ஆனால் வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலை வரும் வெளியில் சொல்ல முடியாத இடத்துல வியாதி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சந்திரன் உங்கள் சப்தமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகின்ற பன் பத்தாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரை பன்னெண்டாம் தேதி ராத்திரி எட்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய நல்ல நண்பர்களின் அறிவுரை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆன்மீக பெரியவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அறிமுகமாகறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் குறைகின்ற வாரமாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாரமாகவும் இருக்கு படிக்கின்ற குழந்தைகளின் அறிவுப்பூர்வமான சிந்தனைகள் வெளிப்படுத்துகின்ற வாரமாக இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய முயற்சிகளில் மாற்றங்களை செய்து முன்னேற்றத்தை காணக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால நல்ல செய்திகள் வரும் வாரமாக இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்க சற்று வித்தியாசமான யோசனைகளை செயல்படுத்தினால் மட்டுமே வளர்ச்சியை சந்திக்கும் வாய்ப்பிருக்கு அதிக முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய வாரம் இது ராசிக்கு விரை ஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் ராசிக்குள்ள வரத்துக்குண்டான நேரமாக இருக்கிறதுனால உங்கள் உடம்புல ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்துவார் உடம்புல ஒரு தளர்ச்சியை ஏற்படுத்துவார் மனசில் ஓவர் தைரியத்தை கொடுத்து சில தவறான முடிவுகளை எடுப்பதற்கும் காரணமாக இருப்பதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் குடும்பத்தில் இருக்கிற அறிவுபூர்வமான யோசனை சொல்லக்கூடிய நபரிடம் கடிந்து சொல்லக்கூடிய நபரிடம் ஆலோசனை கேட்பது நல்லது அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கும் அவங்க சொல்கிறது உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும் ஆனால் அவங்க சொல்கிறது தான் நியாயமாக இருக்கும் அதை கேட்டு நடந்தால் உங்களுக்கு நல்லது இல்லாட்டி அனாவசிய அவமானங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும் குறிப்பாக நீங்கள் இந்த வார ஆரம்பத்தில் நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் பொழுது புதுசா பிசினஸ் துவங்கலான்னு சொன்னாங்கன்னா அந்த யோசனையை அறவே தவிர்ப்பது புத்திசாலித்தனம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்து அதிபதியான குரு சாதகமாக இருக்கிறது உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது அதே சமயம் குடும்பஸ்தானா அதிபதி அந்த இரண் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில மாற்றங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது குடும்ப தலைவிகளுக்கு நன்மைகள் நடக்கின்ற வாரமாக இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் எதிர்பாலின நண்பர்களின் தவறான சில செயல்பாடுகள் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உள்ள வாரமாக இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க இந்த வார கடைசியில் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எட்டாம் இடமான ச அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு கன்னிராசியில் குரு பார்வையில் இருப்பார் குரு பார்வையில் இருக்கிறதுனால ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் வருமானங்கள் ஏற்படும் ஆனால் தேவையில்லாத அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒரு சிறு பிளவு ஏற்படும் குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது அந்த காலகட்டத்தில் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சலும் பண வரையமும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது சுய தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் வார எல்லாம் சாதகமான பலன்கள் இருந்தாலும் வார கடைசியில் அரசாங்க வழியில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அல்லது லஞ்ச அடிபணியக்கூடிய சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகளின் அறிவாற்றல் வெளிப்படுத்துகின்ற வாரமாக இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு தவறான தொடர்புகள் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுடைய நடப்பு நடவடிக்கைகளில் மாற்றங்களை செய்வது கொள் செய்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தவறான வழியில் செல்லாதீங்க மறைமுக தொடர்புகளை விளக்குவது நல்லது இந்த கேம்பிளிங் ஷேர் ட்ரேடிங் ஷேர் புரோக்கிங் போன்ற தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க அட்வான்ஸ் இல்லாமல் எந்த வேலையும் பண்ணாதீங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி வீடு கட்டி கொடுக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சித்தனை சித்தாள் வேலை பண்ணுறவங்க கொத்தனார் வேலை பண்ணுறவங்க மேஸ்திரியாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் உடல் உழைப்பை நம்பி இருப்பவர்களுக்கு சனி பாதிப்புகள் குறைவாக இருக்கும் அறிவுப்பூர்வமான சிந்தனைகள் மூலமாக செயல்படுபவர்கள் செயல்படுபவர்களுக்கு சனி பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது அந்த ஆறாம் இடத்துல சந்திரன் வார ஆரம்பத்தில் இருக்காரு கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால அந்த கடனை வாங்கி வீட்டுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுங்க அத்தியாவசிய செலவுகள் பண்ணுங்க கடனை வாங்கி உங்க வியாபாரத்தை பெருசுபடுத்துகிறேன் இல்ல தொழிலை பெருசுபடுத்துகிறேன்னு சொல்லிட்டு புதிய முதலீடுகளை செய்வது அவசரம் அவசியமற்றது அவசரமானதும் அவசரமானது கூட இல்லை அதனால் யோசித்து செயல்படுங்க நீங்கள் பணத்தை முதலீடு செஞ்சீங்கன்னா அந்த பணம் திரும்பி வரதுக்கு சிக்கலாயிடும் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை சிலருக்கு ஓவர் வேலை பழுவரும் சிலருக்கு வேலையே இல்லாமல் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சங்கடம் தரக்கூடிய இடத்துக்கு மாற்றத்தை தருவதற்காக இடமாற்றத்தை தருவதற்காக சிலர் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் நண்பன்னு நினைக்கிறீங்களோ நட்புன்னு நினைக்கிறீங்களோ அவர்கள்லாம் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க யாரெல்லாம் எதிரின்னு நினைக்கிறவங்களோ அவங்களெலாம் உங்களுக்கு நல்லதை நினைப்பாங்க அந்த மாதிரி நபர்களை உங்களை விட்டு பிரிவதை தடுப்பதற்கு முயற்சி செஞ்சால் உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உண்டான பரிகாரம் ஏன் பரிகாரத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் பலன்களை நிறையா சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா கோ தானம் செய்வது சிறப்பு நாங்கள் சாப்பிட்றதுக்கே வழி இல்லை கோதானம் பண்ணுறது என்ன சார் கோதானம்னால் நீங்கள் பணத்தை கொடுத்து தான் பண்ணணும்னு அந்த கோது பசுமாட்டுக்கு போயிட்டு செவ்வாழை பழம் அல்லது வேர்க்கடலை அல்லது வேர்க்கடலை பருப்பி அல்லது வெல்லம் வெல்லம் நாட்டு சக்கரை இதெல்லாம் கூட பொடி பண்ணி கொடுத்துட்டு வரலாம் இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினைகள் உங்களை விட்டு அகன்று நிம்மதியை தருவதற்குண்டான யோகத்தை சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார் மீனராசி அன்பார்ந்த மீனராசி நண்பர்களே இந்த வார கடைசியிலேருந்து உங்களுக்கு ஏழரை சனி பாதிப்பு தெரிய துவங்கும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுது ஆனா இப்பொழுது இந்த வார கடைசியில் பதினேழாம் தேதி இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி நடக்கிறது ஆனா இந்த இந்த சனி லாப சனியுடைய கடைசி வாரமாக இருக்கிறதுனால சில நல்ல விஷயங்கள் உண்டான வாய்ப்புகள் இருக்கு சந்திரன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா அதை புத்திசாலித்தனமாக இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லது கடைசி வாரம் அதாவது ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின வாரமுங்கிறதுனால எந்த புதிய முதலீடையும் தவிர்க்கிறது நல்லது அடுத்தவங்க பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க அடுத்தவங்க பணத்தை முதலீடாக கொண்டு வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால கவனமாக இருந்துக்கோங்க பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இரண்டாம் இடத்துல ராகு விரயஸ்தானத்துக்கு சனி பயிற்சியாக ஆகக்கூடிய நில நிலையில் இருக்காரு அதனால இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை வந்து கொண்டு இருக்கின்றது அதனால் வார்த்தைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் வாக்குறுதிகள் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் யாரை கிட்டியும் யாரை நம்பியும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க ஒத்தரை நம்பி இன்னொத்த கிட்ட இவர் வந்து உங்களுக்கு இதை பண்ணி கொடுப்பாருங்கிற வாக்குறுதியை எக்காரணத்தை கொண்டும் கொடுக்கறது அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க குடும்ப விஷயத்தில் மூன்றாம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரம் அதிக முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க அதிகமாக முதலீடு பண்ணினீங்கன்னா தேவையில்லாமல் பணம் லாக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியான புதன் தசமஸ்தானத்திலிருந்து நான்காம் இடத்தை கதியில் பார்க்குறாரு சூரியனும் சேர்ந்து பார்க்குறாரு இந்த வாரத்தோட இந்த வார கடைசியில் பதினஞ்சாம் தேதி பதினாலாம் தேதி ராத்திரி சூரியன் பயிற்சி ஆகிறாரு லாபஸ்தானத்துக்கு அது வரைக்கும் அந்த நான்காம் இடத்திற்கு புதன் சூரியனின் பார்வை இருக்கிறதுனால தாயாரின் அனுகூலமான போக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் தாயாரின் ஆரோக்கியமும் ஓரளவுக்கு சுமாரான நிலையில் தான் இருக்குமே தவிர ரொம்ப முன்னேற்றத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் இல்லை சுய தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க வழியில் உதவிகள் கிடைக்குமான்னு கேட்டால் உதவி கிடைக்காது ஆலோசனை கிடைக்கும் நல்ல அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படும் வார்த்தைகளில் விரக்தி மனப்பான்மை வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தந்தை வழியில் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் இருக்கு படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகளில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளிடம் மிதமான போக்கை கடைபிடிப்பது அவர்களை அதிகமாக மிரட்டுவது அதிகமாக கடு கண்டிப்புடன் இருப்பதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு உண்டான வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால வியாபாரிகள் செழிப்படைவார்கள் அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது இந்த வாரத்தில் சில நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த வார கடைசி வரைக்குமே ஐந்து ஆறு ஏழாம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்றது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு சந்திராஷ்டம் வருது அதனால இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சில நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நண்பர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் கடந்த காலத்தில் உங்களுக்கு தொடர்பில் இருந்த உங்களுடைய பழைய நண்பர்கள் மீண்டும் தொடர்புக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அவர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் வருகின்ற சூழ்நிலை இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் சற்று வார்த்தைகளால் பொய்யுரைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அதனால் சில சமயம் அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மா வார ஆரம்பத்தில் ஆனால் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மெத்தன போக்கை கடைபிடிப்பது அவசியமற்றது மெத்தனம் இல்லாமல் உடனே மருத்துவ உதவியை நாடுவது நல்லது குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ உங்கள் வாழ்க்கை துணைக்கோ தாயாருக்கோ மருத்துவ செலவு செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது கலைத்துறை நண்பர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாரமாக இருந்தாலும் அது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு சில குதர்க்க எண்ணங்கள் தலை தூக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இடமாற்றத்திற்கு முயற்சி செய்வார்கள் அதை சமயோஜிதமாக வேண்டான்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கட் அண்ட் ரைட்டாக சொன்னீங்கன்னா பிரிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்த அனைத்து பிரிவினரும் என்ன பலன் என்ன பரிகாரம் பண்ணலாம் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு அம்பாளை திங்கட்கிழமைகளில் வழிபாடு செய்யுங்க செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்யுங்க புதன் வெள்ளி ஆகிய இரு நாட்களில் நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது பணத்தட்டுப்பாடுகளை அண்டாமல் இருப்பதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்துகின்ற சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கும் ஓரளவுக்கு மிதமான பலன்கள் ஏற்படுகின்ற வாகனம் வாரமாக இருக்கும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்